30ஆம் தேதிக்கான அந்த தெரிந்து கொள்வோம் பகுதியில், இன்றைக்கான தெரிந்து கொள்வோம் பகுதியில், கல்வி என்பது பள்ளியில் அல்லது கல்லூரியில் மட்டும் பெறப்படுவது அன்று. கல்வி கற்பவர், கல்வி அப்படின்னா அது வந்து பள்ளியில் மற்றும் கல்லூரியில் மட்டும் படிக்கிறது மட்டுமே கல்வி கிடையாது. கல்வி கற்பவர் வந்து இதழ்களிலும், அதாவது பத்திரிகைகளிலும், இதழ்களிலும் நடைமுறை அறிவை பெறுவதுடன் அதற்கேற்ப வாழவும் முனைகிறாங்க. நார்மலான ஒரு பத்திரிகையை படிச்சுட்டு இவ்விதழ்களின் ஆசிரியர்கள் சமூகத்திற்கு தேவையான பாடங்களை முன்வைக்கிறாங்க. சிறந்த பத்திரிகையாளன் அப்படின்றது நல்ல ஆசான் என்பதற்கு ஐயம் இல்லை அப்படின்னு சொல்லி பாரதியார் குறிப்பிடுறாரு. பாரதியும் இதற்கு விதிவிலக்கன்று, அவரும் விதிவிலக்கே இல்லை, இதுக்குள்ளே உள்ளடக்கம். செம்மொழியாக திகழும் நம் மொழி புதிய நடையும் புதிய உடையும் புதிய பொருளும் கொண்டு எழுச்சியுடன் திகழ காரணமாக அமைந்த தமிழ் சிற்பி தான் பாரதி. பாரதியின் மற்றொரு பரிமாணம் வந்து இதழியல் பணி. இதுதான் இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பகுதியில். இந்த பாரதியார் ஏன் இதழியல் துறையை பிடிச்சார், அதில் ஏன் பயணித்தார் அப்படின்றதுக்கு அவரே சொல்கிற ஒரு விளக்கத்தை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இன்றைய தெரிந்து கொள்ளும் பகுதி நிறைவு பெற்றது. இந்த வருடத்தின் கடைசி நாளுக்கு முந்தைய நாளுக்கான தெரிந்து கொள்ளும் பகுதி. நன்றி, வணக்கம்.